ஒவ்வொரு நாளும் தியானிச்சுட்டு வர்றோம். நம்மளுடைய ஏழு ஜாதிகளை குறித்து, ஏழு பாவங்களை குறித்து பவுலின் சங்கீதம் நமக்கு என்ன கற்றுத்தருது சொல்லி நம்ம கடந்த வாரத்திலே நம்ம கற்றுக்கொண்டோம். அதே போல தொடர்ந்து நம்ம வரும் நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் இப்படி இதேதான் கற்றுக்கொள்ள போறோம். ஏழு ஜாதிகள் என்ன என்று சொல்லி, இந்த ஏழு ஜாதியுடைய பாவங்கள், அந்த பிரைம் சின் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு சண்டையும் நம்ம தியானிட்டு இருக்கிறதுல இப்படி ஆண்டவர் இந்த ஜாதிகளை அழிப்பதிலே, அந்த பாவங்களை போக்குவதிலே நிறைய அவர் தீர்மானம் எடுத்திருக்கிறார். அதுல கத்துடைய ஆவியானவர் பலமாய் ஒரு சிலர் மேல இறங்கினார் சொல்லி பார்க்கிறோம். அவர்களே இந்த ஞாயிறு நாட்கள்ல நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம் என்று சொல்லி நான்கு பேர்களே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அந்த நாள்ல வந்து நம்ம பார்க்கப்படுது ஒத்தனியல். ஒத்தனியல் தி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் கேம் அப்பான் ஒத்தனியல். அவர் மேல வந்ததுனால அவர் என்ன செய்தார் இந்த நாட்கள் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கப்படல. நம்ம வழக்கமா நம்ம பிரிப்பு பண்றபடி நம்ம இந்த ஜாதிகள் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லாரையும் இருக்க சொல்றாரு. அந்த துரத்தி விட்டு ஒருத்தனை வைக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். ஏத்தியர், பிக்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர், இதுல இவங்க விட்டு வந்த இந்த மக்கள்னால இவங்களுக்கு பிரச்சனை வருகிறத பார்க்கிறோம். அதுல நிறைய நியாயாதிபதிகளை எழுப்புறாரு. அந்த நியாயாதிபதிகள்ல முதலாவது வருகிறது ஓகே நேர். ஸோ இந்த மாதிரி பாவங்களை நம்ம கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல சங்கீதங்களை நம்ம பெரிட்டிஷியன் சாங்ஸ் சொல்லி நம்ம இந்த காரியங்களையும் ஒவ்வொரு வாரம் அச்சுட்டு இருக்கிறோம். இதனால நம்ம தியானிக்கிறதுல காரியம் வந்து ஒத்தேனியலுடைய லைஃப்ல இருந்து ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் நமக்கு என்ன செய்வார். ஒத்தேனியலுங்கிறது வந்து த லைன் ஆஃப் காட், ஆண்டவுடைய சிங்கம், இல்லை கத்துடைய சிங்கம் சொல்லி அந்த அர்த்தம் சொல்லப்பட்டது வந்து அதுலயே நமக்கு தெரியுது. எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய சிங்கம் என்று சொல்லும் போது தேவனுக்காக பலமாய் கிரியேட் செய்யப்பட்ட ஒரு ஒரு மனிதனை சுற்றி நல்ல செய்யப்படும். இதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா நம்ம முதல்ல பார்க்கும் போதுல வந்து அவங்க 430 வருஷம் அடிமத்தனத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்து மோசை மூலமா வல்லத்து வர்றதை பார்க்கிறோம். அப்போ 14 டேஸ் இவங்க என்ன செய்யறாங்க, டிஷ் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்பைஸ் செய்யலாம் அனுப்பி விட்டு அதை காணான் தேசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. 12 கோத்திரத்துல ஒவ்வொருத்தரையா அவங்க செலக்ட் பண்ணி 12 பேர் அதை போறாங்க. அப்படி போற அந்த 12 பேர்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, அவங்க பயங்கரமான ஆட்கள், நம்மளாம் அவங்க தோளுக்கு கீழே இருக்கும், ரொம்ப சின்னங்களா இருக்கும், அவங்க ஜஜாண்டிகா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் அன்பேன்னு சொல்லி உங்களுக்கு வெற்றியை நான் கொடுத்துட்டேங்க. ஆல்ரெடி நான் ஐ ஹவ் ப்ராமிஸ் வெற்றி இல்லை. ஆனா இவங்களுக்குல அந்த ஃபியர் தான் அந்த நாட்டுல வின் பண்ணுது. அதை ரெண்டு பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது யாருன்னா, யோசுவாவும் காலையும். ரெண்டு பேரும் சொல்றாங்க, இல்ல நம்ம போய் சோதிச்சுக்கலாம், அந்த நாடு ஆண்டவர் கொடுத்துட்ட வாக்குறுதிப்படி அவர் ஈஸியா இருந்துச்சுதான் நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப போல்டா சொல்றத பாக்குறோம். ஆனா கூட எடுபடல, அங்க ஒரு பயம் எல்லாருக்கும் வந்து நம்ம போக முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்துனால அவங்க வாண்டிங்ல வந்து பார்க்கணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெப்ரோன், அவங்க அதிகமா சொல்றது வந்து ஆப்ரஹாம் டிசிட்ட மூணு பேட்ரியாக்ஸ் வந்து அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த இது என்னுடைய சிட்டி, நான் அங்க போகணும், நம்ம எப்படியாவது ஆப்ரஹாம்ஸ் எல்லாம் நம்மளால முடியும் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி காலேபும் யூசுவாவும் சொல்றாங்க. ஆனா அங்க வேற யாரும் அதுக்கு சம்மதிக்காது. அப்படின்னால 40 நாள்ல அவங்க ரீச் பண்ண வேண்டிய அந்த கானான் தேசத்தை 40 வருஷம் ஒன்றையில் கொண்டு வந்து அநேக யங் ஜெனரேஷன் என்ன செய்யறாங்க, அது மறித்து போது பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரியும். 40 இயர்ஸ் லேட்டர் அவங்க என்ட்ரு பண்றாங்க. அந்த என்ட்ரு பண்ற டைம்ல தான் அவங்களுக்கு அது சுதந்திரிக்க போற தேசத்துல நீங்க யாரெல்லாம் இன்னும் அழிக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க கானானியர் அதுல ஆக்கிரமிச்சிருக்கிறத பார்க்கிறோம். இதுல வந்து ஒத்தேனியல் வந்து அவனுடைய கேட்டு அதனுடைய ஆவியானவர் அவங்களே இறங்கி வரதை பார்க்கிறோம். அதுதான் இந்த நாட்டுல நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். நுழையும் போது அவர் சொல்றாரு, உபாகம் 7 அதிகாரத்துல 1-6 வரைக்கும் அந்த ரிப்பீட்டடா அவர் சொல்றது இருந்தது, அந்த நிலங்களை வச்சிருங்க, கானானியரை முற்றிலும் அழைச்சிருங்க, அவங்களுக்கு அவங்க கிட்ட எந்த சமாதான ஒப்பந்தமும் ஏற்படுத்தாதீங்க, அவங்க மேல இறக்கம் காமிக்காதீங்க, அவங்கள்ட்ட அவங்க கூட திருமண உறவு இது வைக்க வேண்டாம், மறுப்பு தெரிவிச்சிருங்க,
இப்படி அந்நிய மதங்கள் ஒவ்வொரு தடயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கடலை கூப்பிட்டே இருக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து அவங்க எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைங்க எப்பவும் சம்திங் டிஃப்ரெண்டா வாழணும் அப்படிங்கிறது தான். கோவில் அனைத்து மக்களாலும் கத்தனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்காக ஆண்டவர்கள் வைராக்கியமாக பிரித்தெடுத்த மக்களா இருக்கும் அப்படிங்கிறத ஆண்டு சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா இவங்க ஒவ்வொரு முறையும் தப்பு செஞ்சு இவங்களை உயிரோடு விட்டதுனால இன்னைக்கு சுதந்திரிக்க போற தேசத்துல கூட இவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இப்ப நமக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பார். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நாம இப்படிப்பட்ட அந்த நமக்கு இந்த நாட்டுல அந்த சந்திச்சு கொண்டிருக்கிற அந்த பாவங்கள்ல சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் இன்னும் அதிகமா நம்ம ஆழமா ஆராய்ந்து இதை விடும்போதுதான் நமக்கு ஆண்டு இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம இந்த ஊடகத்தில் அனுபவிக்க முடியல. அவங்களை காப்பாத்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க என் கூட நடத்திக்கிட்டா அவங்க கிடைச்சாரு சகல வச்சு தரேன் சொல்றாரு. அப்படி அந்த மக்களோடு கூட நிறைய போர்த்தனை செலுத்தே இருக்கிறார். ஆனா இவங்க என்ன செய்யல, ஒரு நாளும் எப்பவும் செப்பரேட்டா வாழணும், காணான்னு சிக்கிக்கிறாதீங்க, அவங்க அனுமதிக்காதீங்க, அவங்க ஊழல் நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. ஆண்டு நிறைய வசனங்களை ஏழாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். அப்படி வரும்போதுதான் ஆண்டுடைய கோபம் அதிகமா வர்றத நம்ம இந்த பகுதியில பாக்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் போதுல நிறைய தோல்விகளை அங்க எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஆண்டுடைய பிள்ளைகள் வந்து தொடர்ந்து கீழ்படியாததுனால நிறைய ஃபெயிலியர்ஸ் யாருக்கெல்லாம் அந்த இஸ்ரேல் கோத்திரங்கள் பாத்தீங்கன்னா முழுதுமே ஜூடா ஃபெயில், பெஞ்சமின் ஃபெயில், யோசேப்பு எல்லாமே ஃபெயில் ஃபெயில் ஃபெயில்னு வருது அந்த அவருடைய லைஃப்ல அந்த ஹிஸ்டரியில வந்து பார்க்கும்போது. அப்போ ஞாயிற்று காலத்துல நம்ம கடைசி அந்த முழு மனப்பான்மை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வசனம் சொல்லுதுன்னா ஞாயிற்று 17 அதிகாரம் 6 வசனம் வேற எடுக்க முடியுமா? முழு ஞாயிற்று நம்ம படிக்கணும்னா இந்த மனப்பான்மை படிக்கணும். எல்லா நிறைய எடுத்து வாசிக்கலாமா? ஞாயிற்று 17:6 அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். ஆண்டவருடைய பார்வைக்கு எது சரி, ஆண்டவர் நம்ம சொல்றதெல்லாம் செய்யறோமா அப்படிங்கறது பார்க்கலாம். அவன் அவனுக்கு என்னது பிடிக்குமோ சரியானதை அவன் செய்தான். ஆண்டவர் வந்து சரியானதை செய்வதற்காக நம்ம அழைக்கல, நல்லதை செய்வதற்கு அழைக்கிறார்ல. அவர் எல்லாத்தையும் குட் 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 அப்படின்னு ஆண்டு படைச்சிட்டு வந்த அந்த ஆண்டவர் எல்லாம் அவருடைய பார்வையில நலமானத காரியமா பார்க்கணும்னு சொல்லி இருக்கும்போது இவங்க அவங்க தன் தன் பார்வைக்கு சரி போனபடி காரியங்களை செய்யறதுதான் நம்ம அதுல பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை ஆண்டவர் இன்னும் அவங்களோட கூட இடைபெறும் போது என்ன காரியங்கள் நடக்குதுன்னா இவங்க லைஃப் அந்த சைக்கிள் வந்து நடத்தி இருக்கு. பாவம் செய்வாங்க, அந்த ஆண்டவர் எங்கேயாவது கொண்டு போய் என்ன செய்வாரு, யார்கிட்டயாவது ஒப்பு கொடுத்துருவாரு. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடு அழுவானுங்க. அழுகும் போது ரிப்பன்டன்ஸ், ஆண்டவர் வந்து ஆண்டு ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க லைஃப்ல ஒரு நியாயாதிபதிகள் எழுப்புவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் எழுப்பி கொஞ்சம் விட்டோன்னா ரொம்ப ஆள் சூப்பரா கால் மக்களத்தையும் கூட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்றது அங்க அப்படி என்ஜாய் பண்ற டைம் அந்த பீஸ்ஃபுல்லான டைம் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த செட்டில்மெண்ட் ஆன இடத்துல வந்து என்ன யூஸ்னா அடுத்து பாவந்து தான் போறாங்க. இது ஒரு சைக்கிள், இது ஒரு 7 சைக்கிள். இந்த டைம்ல நியாயத்துக்கு வாசிக்க முடியும் இந்த 7 சைக்கிள்ல வந்து இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்குள்ள பாவம், கானானியரோடு எப்படிப்பட்ட பாவங்கள்ல அவங்க ஈடுபட்டாங்க. இவங்க ஈடுபடும் போது ஆண்டவர் யாருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இவங்க மனம் திரும்பி ஆண்டு சோதனை வராங்க. அப்போ எழுப்புற ஒரு நியாயாதிபதி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒத்தினே. அந்த நாட்கள்ல 40 ஆண்டுகள் அந்த இஸ்ரேல் வந்து சமாதானத்தோடு ஒத்தனுடைய காலங்களில் இருந்துச்சுன்னு பார்க்கணும். அகெயின் தே ஹவ் டன் த சின். ஸோ அந்த காரிய சைக்கிளிங் இங்கே வந்துட்டே இருக்கும். இப்படி வர்ற காரியத்தை தான் ஆண்டவர் பேசுகிறாருன்னா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை தோற்கடிக்க சொல்றாரு ஆண்டவர். இவங்க தோற்கடிக்கிறதும் தோற்று போனதுனால இவங்க லைஃப் வந்து ஃபுல்லாவே அவங்க கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய நேரத்தில் நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னா பாவத்தோட வாழ ஆரம்பிச்சு. அதே போல இவங்க என்ன பண்ணாங்க, எதிரிகளை அவர் அனுப்பிச்சுட்டார், காணானியரை நீ என்ன செய்யலாம் வின் பண்ணிடலாம், நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்டேன், பட் வெற்றியை சுதந்திரிக்கிறதுக்கு நீ செய்ய வேண்டியவங்க நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தோற்கடிக்க முடியாத அந்த
கானானியர் மத்தியில எதிரியோடய வாழ்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தங்க சுற்றியுள்ள பல்வேறு காணல் பழங்குடியோடு கூட அது வந்து அவங்க வழியை தான் பின்பற்றி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி போனவர்கள் ஆண்டவருக்கு எதிரியா கூட மாறிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்களே ஆண்டவருக்கு எதிரியா மாறி போனதை பார்க்கிறோம். இது என்னாச்சுன்னா, அவருடைய தெய்வங்களை வணங்குற ஒரு பெரிய ஒரு காரியத்து போச்சு. இது ஒரு 400 வருஷம் அப்படி அடுத்த ஃபர்ஸ்ட் கிங் சவுல் வர்ற வரைக்கும் இந்த காரியம் அப்படிதான் நடக்கும். சைக்கிள் போயிட்டே தான் வருவாங்க. யாரையாவது அவருடைய பழைய காரியங்கள்ல வின் பண்ண முடியல. ஆண்டவர் வெற்றி தருகிறார், இவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு சுத்தம் இல்லையான்னு தெரியல, ஆண்டு சுத்தமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த யாருக்கு புத்தகம் ஃபுல்லாவே பார்க்கிறோம். அப்படின்னா இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜஸ்ல நம்ம 3 அதிகாரத்துல நம்ம ஃபுல்லா இந்த ஒத்திரையில கொடுத்து வாசிக்கிறோம். 3 அதிகாரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 3 அதிகாரத்தை தான் நம்ம இந்த நாளில தியான பகுதியாக நம்ம வச்சுக்கிறோம். இதுல வந்து ஆண்டவருக்கு பொல்லாத காரியங்களை இவங்க செய்யும் போது இவங்க என்னென்ன காரியங்கள்லாம் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்றாங்க. முதல்ல இஸ்ரேல் வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுல எதுலாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானானியரை நீ அங்க வைக்காத, அவனை அழிச்சிருன்னு சொன்னா அவங்க கூடவே குடியிருக்கிற அளவுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் வித் கானானியர்ஸ், கானானியரோடு கூட அப்படி இந்த வசனங்களை 5 வசனம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க. இப்படி இஸ்ரேல் புத்திரர் என்ன பண்ணாங்க, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர் இதெல்லாத்தையும் அழிச்சு போட சொல்லி ஆண்டு சொன்னா அவர்கள் நடுவே குடியிருந்து அப்படின்னு 5 வசனத்தை பார்க்கணும். இது என்ன ஆயிருதுன்னா, நான் அவங்களை மேற்கொள்ள முடியல, அதனால அவங்க கூடவே நான் விருந்துக்கலாம், அவங்க கூட அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவனால விருந்துக்கலாம், அவன் அவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க அவர்களோடு கூட குடியிருந்து அப்படின்னு நான் சொல்லிங்க, ஆண்டவர் சமூகத்துல குடியிருக்க வேண்டியவங்க இன்னைக்கு அந்த கானானியரோடு கூட சம்பந்தம் கலந்து அந்த மக்களோடு கூட என்ன செய்யறது இருக்கிறத பார்ப்போம். ரெண்டாவது காம்ப்ரமைஸ் பாத்தீங்கன்னா, இந்த மேரேஜ் வித் எ கானானியர், கானான் மக்களுடைய அந்த குமாரத்திகளோடையும் விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளையும் அவங்களுக்கு குமரை கொடுத்து ஒரு நல்ல சமதாரம் ஆயிட்டாங்கல்ல. ஆண்டவருக்கு புரியமில்லாத காரியத்துல இப்படி போய் ஒட்டு உறவு வைக்கிறது ஆண்டுக்கு விருப்பமே கிடையாது. ஆண்டுக்கு இது பயங்கர ஒரு கோபமா எழும்பி வருவத நம்ம பார்க்கணும். ஆரம்பத்திலே சொல்றாரு, 7 ஜாதிகளை அழிச்சு, 7 ஜாதிகளை விட்டு வைக்காத, அதை விட்டு வச்சு நான் உனக்கு ஆபத்து அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டே இருக்கிறார். கேட்காம அவங்க மத்தியிலே போய் குடியிருந்து நடுவுல அவங்க நடுவில் போய் உட்கார்ந்து சுத்தி பாவத்துக்கு நடுவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை அழிக்க சொல்ற இடத்துல அழிக்காம அவங்களோட உறவு கொண்டாடுவதற்கும் இன்னைக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய பாவம். இந்த காம்ப்ரமைஸ்னால என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க மனைவிமார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தெய்வங்களை சேமிப்பதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு தெய்வம் இந்த பக்கம் தெரிஞ்ச ஒரு ஆண்டவரை ஆராதிப்பதற்குன்னு அவர் வேறு தெய்வம் என்ன இல்லாம வேறு தெய்வம் வேண்டான்ட்டார்ல, அந்த ஆண்டவரை விட்டுட்டு புலிகரமாக கானானிய தேவர்களை நம்ம அன்னைக்கு நம்ம கடந்த நாட்டுல பார்த்தோம். பாகால் தோப்பு விக்கிரங்களை பார்த்தோம், நிறைய விக்கிரங்கள் இருக்கும். அத சொல்ல ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருப்பாங்கல்ல, பாகால் ஆண் தெய்வம், அஸ்வத் பெண் தெய்வம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் செல்வந்தர் ஆகணும்னா அங்க இருக்கிற மோலைகள் நிறைய தெய்வங்கள் உண்டு. இதே மாதிரி இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், அவர் எல்ஷடாயின்னு பார்த்தோனே, சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் புரிந்து வல்லவர். அவர் இவங்களுக்கு வாக்குத்தம் பண்ணி இவர் கூட போயிட்டு இருக்காரு. இவங்க அதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கானானியரோட உறவு வச்சு அவங்க தேவர்களை போய் சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு பெரிய ஒரு பாவம். இன்னைக்கு நிறைய இடத்துல ஆண்டவர் இந்த ஜாதிகளை நமக்கு இன்னைக்கு படிக்கிற நாட்கள்ல ஆண்டவரே இந்த கானானியருக்குள்ள இருக்கிற பாவத்தை நம்ம வர்ற வாரங்கள்ல படிப்போம். இவங்களை நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம என்ன ஆண்டவரே இவர்களோடு நாங்கள் உறவு கலக்காம இந்த அந்த ரிலேஷன்ஷிப் வைக்காம சொல்லணும், அழித்து போடுவதற்கு உதவி செய்வது சொல்லி இந்த பிரேக் செயின் அப்படி செயின் போயிட்டு பாத்தீங்களா, இதே தான் போயிட்டு இருக்கோம். அதை அவங்க செயினை பிரேக் பண்ணவே இல்லை. என்ன பண்ணாங்க, இப்படி இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறாங்க, எல்லாம் பொல்லாப்பானதை செய்ய கர்த்தரை மறந்துட்டாங்க. கடைசியில பாருங்க எந்த நிலைமைக்கு கொண்டு போயிருந்து பாத்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் அங்க போய் இருந்தோம்னா உறவு இருந்து உறவு இருந்துச்சுன்னா ஆண்டோட உறவு போதும். உறவு போச்சுன்னா அவங்கள மறந்துன்னு சொல்றாங்க. மறந்துங்கிறத வந்து என்ன சொல்றாங்கன்னா,
அவங்க என்ன forget the Lord their God. அப்படிதான் word வந்து forget means they ignore the ஆண்டவரை இக்னோர் பண்ணிட்டு அவர் கேர் பண்ற அந்த கேரையை விட்டுட்டு ஓடுறார். இவ்வளவு அழகா அவங்களை வெள்ளத்து வந்தார்ல அந்த அடிமத்தனத்துல, அந்த ஆண்டவரையே இக்னோர் பண்ற அளவுக்கு, மறந்து போற அளவுக்கு துணிகரமான ஒரு காரியத்தை இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கும்போது இஸ்ரேல் காம்ப்ரமைஸ். அவங்க ஆண்டவரோடு கூட ஒத்துப்போக வேண்டியவர்கள், பாவத்தோடு ஒத்துப்போவதற்கு சமரசமாவதற்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், நிறைய வாழ்க்கை பிள்ளைகள் பார்க்கும்போது காம்ப்ரமைஸ் போறோம், இருப்போம் எதிரலாம், அவங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா நமக்கு நல்லா இருக்காது அப்படிலாம் விரும்புவாங்க. பியர் பிரஷர் சொல்றோம், காம்ப்ரமைசிங். ஆண்டவர் வேண்டாரு நோ 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 எஸ் தான் எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நிறைய பேர் ஆண்டு சொல்றாரு இவங்களை வைக்காத அழிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் சொல்லும் போதும் எல்லாரும் கொஞ்சம் 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 அங்கிருந்து விட்டு வச்சது நல்லா வளர்ந்து நிற்கும் பாவமா பெரிய பாவம். இது அழிப்பதற்கு என்னைக்கும் இல்லட்டா, நாம் இந்த ஆண்டவரை மறந்து போவதற்கு கூட காலம் இப்படிப்பட்ட காணிய அந்த சந்ததியோடு கூட உறவு வச்சுட்டாங்க. ஆண்டவர் அழிக்க சொன்ன அந்த சந்ததிகளோடு கூட அவங்க நடுவுல இருந்து அவங்க கல்ச்சர் அவனுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணிட்டு வச்சுக்கலாம் சொன்னாங்க. அவங்க என்ன அந்த மேரேஜ் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னதான் நடக்கும் பார்ப்போம், இப்போ உங்க ஆண்டவர் எங்க ஆண்டவர் சேரும் போது என்ன நடக்கும் பார்ப்போம். இல்லை அப்போ உங்க ஃபேமிலி என் ஃபேமிலி வரும்போது எனக்குள்ளது பயங்கரமான காணானிய சிந்ததி, எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதே மாதிரி உங்க ஆண்டோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் கலந்து கட்டும் போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மக்களை குழப்பி அடிச்சு பிரெயின் வாஷ் பண்ணிலாம் இவங்களை வந்து எடுத்திருக்காங்க. நம்ம லைஃப்ல நிறைய பேர் பிரைம் வாஷ் பண்றது இருக்காங்க. ஒரே ஒரு தெய்வம், ஒன்றான மீ தெய்வம், அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்ச அவர் சொல்றபடி மட்டும் செய்யற ஒரு மக்கள் கூட்டத்தை அதான் தனியாவே பிரிச்சு வைக்கிறார். இவங்களை ஏன் வனாந்தத்திலே கொண்டு போறாரு, சிட்டிகளே கொண்டு போகல, அவுட்டரே கொண்டு போறான்னு பாத்தீங்கன்னா, அவங்க இவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தனியாக இருக்க வேண்டிய களமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மிக்ஸ் ஆறதுதான் பிரச்சனை, அவங்க எல்லா காரியங்களையும் கலந்து போறதுல வர்ற பாவங்கள். ரெண்டாவது வந்து அவங்க லைஃப்ல வந்து பண்ண வேண்டிய கரெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அந்த வருஷம் எட்டாம் வருஷம் வாசித்து பாக்குறோம், மூணு எட்டுல வாசிக்கிறோம். வாசிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரா, அதுல இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராய், அவங்க நினைச்சாரு மொசபெத்தாமையில் உள்ள ராஜாவாகிய கூசான் ரிஷதாயின் கையில விற்று போறார். இப்படியே இஸ்ரேல் குந்தூசான் இஸ்லாமியை விட்டு 8 வருஷம் அனுப்பிச்சாங்க, அங்க அடிமைகளா இருந்தாங்க சொல்லி பார்க்கணும். முதல்ல இந்த ஃபோக்கஸ் ஆஃப் காட்ஸ் ராத் பாத்தீங்கன்னா, கோபம் உண்டவராகி ஆண்டவரை கோபப்படுத்துற விஷயங்கள், நம்ம ஆண்டவர் சொல்ற விஷயங்கள் நம்ம செய்யாம இருக்கும் போது ஆண்டவர் கோபம். அன்னைக்கு அந்த காணொலி ஜனங்கள் அதுதான் செய்தாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் காணொலியோடு இருக்கும்போது அப்படிப்பட்டதெல்லாம் ஆண்டவர் கோபம் அதிகமாச்சு. என்ன பண்ணாரு, சொந்த ஜனத்தை விற்று போட்டாருன்னு சொல்லி போட்டது. எவ்வளவு தூரத்துக்குல நினைக்க முடியாத காரியத்தை செய்யறார். ஓகே, ஆண்டவர் சுத்தமில்லா காரியங்கள் செய்யும் போது அவர் சொன்ன காரியங்களுக்கு முழுவதுமாய் கீழ்படியாம இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒபே பண்ற காரியங்கள்லாம் கூட ஆண்டவர் வெறுக்கிறார், வெற்றி போடுகிறத பார்க்கிறோம். 8 வருஷம் இதனால பாத்தீங்கன்னா 8 வருஷம் அடிமை வந்ததே, அடிமத்திலிருந்து வெளியே வந்தது காரணமே இந்த ஆண்டவர். இந்த ஆண்டவர் சொல்றாரு, அதை பத்தி கேட்டு போவோம், அதுபடி செய்வோம், அது செஞ்சாதான் ஆசீர்வாதம் தெரிஞ்ச மக்கள் வந்து இப்போ அதை துணிகரமாக என்ன செய்ய விட்டு போறத பாக்குறதுல. சோ அதனால அவங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்க்கணும். இதுல நம்ம யோசுவால பார்க்கிறோம், இந்த இடத்துலதான் ஆண்டவருடைய கோபம் வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க, மக்கள் அழுது குழப்ப ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த யோசுவார நம்ம பார்க்கிறோம், இந்த ஆண்டவரை எழுப்புறது வந்து யாருன்னா ஓத்தனியர். ஓத்தனியில அவன் எழுப்பும் போது அத 9 இஸ்ரேல் புத்திர கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது, கத்தர் இஸ்ரேல் புத்திரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பி ஆகிய கேனாசுடைய குமாரத்தினாக ஓத்னேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கத்தருடைய ஆவி வந்ததுதான் அவன் இஸ்ரேவேலை
நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசபொத்தாமியிலே ராஜாவாகிய சூசான் ரிஷிதாயுமே அவன் கையில ஆகியால் அவன் கை அவன் மேல அதிகமா பலமாச்சு. இன்னைக்கு அந்த ஏன் ஆண்டவர் இவர் சூஸ் பண்ணாரு விஷயத்தை கூட பார்க்கும் போது இல்ல, இப்ப யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது எப்படி குமாரனாகி அந்த காலே அவனுடைய அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லி இதுல இதுல வந்து அவர் வரும்போது இல்ல இப்படி அதுல இவர் கூட இருக்கிறார் இருக்கிற அந்த காலை கூட இருக்கும் போது இந்த யோசுவா 15 வாசித்து பார்க்கும்போது 13-17 வரைக்கும் அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா யோசுவா வந்து சொல்லும்போது கர்த்தர் தனக்கு கட்டிட்டபடியே ஏனாக்கி தகப்பனாகி அர்பாவின் பட்டணமான எப்ரோனை யூதா புத்திரரின் நடுவே ஒரு பங்காக கொடுத்துட்டு அங்க சொல்றாரு அங்கே இருந்த சேசாய் அகிமான் கல்மாய் என்னும் ஏனாக்கி 3 குமார்களை காலை துரத்து விடுறார். துரத்து விட்டு அங்கே இருந்து தேபீரின் போனான்னு சொல்லி பார்த்து தேபீர் தேபீர் வந்து கிரியாத் செப்பேர் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங் போடும். இதுல வந்து என்ன சொல்றாங்க கிரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணுறவனுக்கு என் மகளை கொடுப்பேன்னு சொல்லி காலைக்கு வந்து ஒரு காரியத்தை சொல்லும் போது அவருடைய மகள் அக்சால் ஒரே குமரத்தி அதை கொடுக்கும் அது கேட்கும் போது அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசி மகன் ஒத்தினேல் அதை பிடிச்சான் அதை போய் ஆகையால் தன் குமாரத்தை ஏற்றினா அவனுக்கு யோகா பண்ணிக்கிறது இப்படிதான் மேரேஜ் ஆகி இப்படி இந்த ஒத்தினேலுக்கு வந்து காலேபுடைய சொந்தத்துல இருந்து வந்ததை பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாதபடி பாத்தீங்கன்னா அவன் புறப்படுகையில தகுப்பத்துல போய் அவன் அனுப்பிச்சான் இவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க வயல்வெளி கொடுத்துருக்காங்க அதுல வந்து அவர் சொல்றான் அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தையும் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்க ஒருவேளை ஆண்டவர் சித்தத்தின்படி அன்னைக்கு அந்த ஒத்தினர் செய்ததுனால காட் கிவ்ஸ் விக்டரி ஆல்வேஸ். எதுல விக்டரி ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்டெப் அவன் எடுத்து வைக்கும் போது அதுல ஆண்டவர் சித்தத்துக்குன்னு செய்யும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா இந்த கிரியா செபேர் அப்படின்னா ஹில் ஆஃப் ஸ்க்ரோல் அர்த்தம் என்ன மாத்திரம் அளவுக்கு ஆண்டோட வார்த்தைகளை திருப்புகிற ஒரு பகுதி ஒரு வெற்றியை வந்து யார் கீழே கொடுக்குறான்னா அப்பவே யார் கீழே கொடுத்தாச்சுன்னா காலத்திலே ஒரு வெற்றியை சுதந்திரிக்கிற ஒரு மகன்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டேனியல். அது மட்டும் இல்ல காட் கிவ்ஸ் ரிவார்ட் எனக்குமே காட் தெரிந்த ஒரு ஒத்தேனியல் ஆண்டுக்கு பயந்த ஒரு மகனா இருந்தனால அவன் அன்னைக்கு 3 தலைமுறைக்கு அவ யாருன்னா நியாயாதிபதியா தான் சொல்லிப்பான். எங்களா அந்த ஆண்டு கீழ்படிஞ்ச ஒரு மகனா இருந்தாலும் கேட்போம் காலேபுடைய காலத்துல தன்னுடைய காலத்துல தனக்கு பின் வருகிற சந்ததி காலத்துல 3 தலைமுறைகளுக்கு அவன் தலைவனாக இருந்தான் சொல்லிப்பான். இப்படிப்பட்ட தலைமைத்துவத்துக்கு தான் ஆண்டவர் தேடுகிறார். இன்னைக்கு நியாயாதிபதிகள் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னன்னா நல்ல நியாய விசாரணை செய்யக்கூடிய தலைவர்களை ஆண்டு விரும்புகிறார். இன்னைக்கு அதுதான் ரொம்ப லேக்கிங் அப்படி கிறிஸ்டியானில தலைமைத்துவத்துல ஏன் நிறைய பேர் வரமாட்டாங்க ஏன் வரல அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குரியாது. நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் தான் அவங்க நல்லா இருப்பாங்க பொய் சொல்ல மாட்டாங்க நல்லவங்க சொல்லி சொல்ற காலத்துல அப்படிப்பட்ட காலத்துல பார்த்து இங்கதான் ஆண்டவர் இஸ்ரேல் சாம்பியன் அனுப்புறாரு. சாம்பியன் அனுப்பும் போது இதுதான் ஜட்ஜஸ் 3:9-11 வரைக்கும் வாசிக்கிறோம். இஸ்ரேல் புத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க அழுறாங்க அழுது பண்ணும்போது அப்ப ஆண்டவர் இஸ்ரேல் அவருடைய ரட்சிக்கும்படி காலேபின் தம்பி ஆக்கிய கேனாசின் குமாரன் ஆக்கிய ஒத்தேனியில் இன்னும் ரட்சகன் ஆண்டவர் எழுப்புறதை பார்க்கிறோம். அவன் மேல ஆண்டுடைய ஆவியானவர் இறங்குறாரு. ஒருவேளை பழைய பாடல பரிசுத்த ஆவியானவர் உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க கூட ஆண்டவர் இறங்குறாருங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் இல்ல. இன்னைக்கு இந்த மக்களை வந்து அந்த இடத்துல வச்சு எப்படியா திருந்துவாங்க என் மக்கள் வந்து அப்படி பிக்ஸ் பண்ணி விட்டா என்ன ஆகுறாங்கிறது கூட ஆண்டு பெருமை படைக்கலாம். ஆனா அதுல ஒவ்வொரு நாளும் விழுந்து போறதுனால அப்படி மாவத்தில் விழுந்து போகும்போது ஒரு ரட்சகனை எழுப்புறத பார்க்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு வரும்போதுல இந்த கத்துடைய ஆவியானவர் பலமாய் ஒத்தனையின் மேல இறங்குறாரு. இறங்கும் போது அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான்.
மெசபொத்தாமியில ராஜா குசான் ரிஷிதமே அவங்க கையில ஆண்டு ஒப்பு கொடுக்கிறார். 40 வருஷம் அவன் லைஃப்ல அவன் லைஃப் ஃபுல்லாவே அமைதியா இருந்துச்சு பார்க்கறது முடியும். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஒத்தையோட லைஃப்ல பார்க்கணும். காலைப்படி எங்க பிரதர் பார்த்தோம், கேனாஸ் பார்த்தோம். ஒத்தனையில் வந்து எந்த ரிமைன் பண்றாரு அப்படின்னா எல்லாரையும் அவர் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு வந்து அவர் வரும்போது அந்த காணாட்டுல அங்கிருந்து வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா யங் பீப்புளும் இறந்துட்டாங்க. இவருக்கு 60 to 75 வயசு வரைக்கும் இருக்குங்கிறாங்க. 75 வயசு ஆட்களையும் ஆண்டு பயன்படுத்த முடியுமா? அதுதான் ஆண்டவருக்கு பண்றாரு. த கிரேட்டஸ்ட் எபிலிட்டிஸ் நாட் எபிலிட்டி பட் அவைலபிலிட்டி. ஆண்டவுடைய சமூகத்துல ஆண்டுடைய ஊழியத்துக்குன்னு ஆண்டவர் விரும்புற ஒரு காத்து செய்யறதுக்கு ஒரு மனிதன் எழுப்பும் போது அவன் 75 வயதானாலும் சரி 60 வயதானாலும் சரி எல்லா வயதுலையும் அதை பயன்படுத்த சுத்தமாட்டார். வாலிபர்ல மாத்திரம் பயன்படுத்துற வாலிபர்ல அழிச்சு போட்டாராங்க. ஒரு ஜெனரேஷனே போயிடுச்சு. இப்போ ஒரு புது ஜெனரேஷன் வந்து நிற்குது. அந்த ஜெனரேஷனுக்கு இவன் தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். சூழ்நிலையில ஆவியானவர் இந்த ஒத்தேனியில நினைச்சாரு. அவர் எழுப்புறத பார்க்கிறோம். அவருடைய கம்பெனியில் என்ன பார்க்கும் போது என்ன பார்க்கணும்னா ஒத்தேனியல் வந்து ஆண்டோடைய இந்த ஒரு வல்லமைக்குள்ள அவர் பயன்படுத்தப்படும் போது அவனுடைய லைஃப் முழுவதுமே மாறுதல் பார்க்கிறோம். அவன் மூலமா அவன் பின்னால் அவர் சந்ததிக்கும் அவன் என்ன செய்யறான் ஆசீர்வாதமா மாறல. அத்துடைய ஆவியானவர் இன்னைக்கும் கடைசியில கொடுக்கப்பட்ட யோகத்துக்கு கொடுக்கப்பட்ட மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்று. பிள்ளைங்க மேல, வாலிபர் மேல, முதியோர் மேல, ஊழியக்காரங்க மேல, எல்லார் மேலே ஒரு ஆவியை ஊற்ற போகிறார். அந்த ஆவியானவர் ஒருவேளை நம்ம எப்படி கிரியை செய்கிறாருங்கிறத நம்ம லைஃப் மூலமாதான் செய்ய முடியும்ல. ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தை அநேகமா செய்யறதுக்கு ஒரு ஒத்தேனைகள் தேவை. ஒத்தேனியில இன்னைக்கு ஆண்டு தேடிட்டு இருக்கிறார். வயதானாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவருக்கு அவைலபிளா தான் கலாச்சாரில பார்க்கிறோம்ல. அந்த 5வது அதிகாரத்துல 16 to 25 வரைக்கும் பார்க்கிறோம். ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்கும் பரவாயில்ல. அவன் அன்னைக்கு ஆவியின்படி நடக்கிற ஒரு மனிதனா இருந்ததுனாலதான் சுத்த ஆவியான மேல இறங்கி வருவதை பார்க்கிறோம். 5 வாசிப்பு பார்க்கிறோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம்ல. யாரா வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும்போது அவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா நம்ம எல்லா பக்கமும் சாட்சியாவும் இருப்போம், ஆண்டவருக்கும் வல்லமையான காரியங்கள் செய்யறவங்களா இருப்போம். இதுல வயசு ஒரு தடையே கிடையாது. ஒருவேளை யோசித்து பார்க்கலாம், ஐயோ 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இன்னைக்கும் ஆவியானவர் உங்க மேல இறக்கும் போது ஆவியால் உங்களை கொண்டு பயன்படுத்த முடியும். நமக்கு நிறைய நேரத்துல ஆண்டவர் பயன்படுத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை அந்த சந்ததியில ஒருத்தர் கூட கிடையாதா 75 வயசு கீழே அப்படின்னா இல்லாமதான் இருந்திருக்கு. அதனாலதான் ஒத்தேனியல் ஆண்டவர் அவன் மேல ஆவியானவர் இறங்கி அவன் இந்த தேசத்தை இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்கு 40 ஆண்டுகள் அவருடைய காலத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு பார்ப்பாங்க. ஒருவேளை உங்களையும் என்னையும் ஆண்டு பயன்படுத்தும் போது ஆவியாவுடைய துணை அதிகமாய் தேவை. ஆவியோட வல்லமையில நிரம்பணும். டெய்லி ஜெபிக்கும் போது ஆவியானவரோடு கூட அதிகமா செய்யும் போதுல ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்யறத பார்க்கணும்ல. அப்படி அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம மேல வரும்போது பரிசுத்தாவியின் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதேயா முழுவதும் சமாரியாவில் பூமி கடைசி வரைக்கும் சாட்சிகளா இருப்பீங்கிறார். இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை இவன் கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. இவன் நிறைய நியாயாதிபதிகள் நீங்க வாசித்து பார்ப்பீங்க, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், இவன் மேல எந்த பிளாக் மார்க்கும் கடைசி வரைக்கும் இல்லாம போயிட்டு இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது சாட்சியுள்ள வாழ்க்கை. அந்த 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 இதுல சொல்லப்பட்ட ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். வலுநடைந்து எருசலேமிலும் அது வீடு, யூதயா பக்கத்துல இருக்கிற, சமாரியா பக்கத்துல இருக்கிற தேசம் எல்லாம் அப்படி நம்ம விட்னஸ் எங்க வரணும்னா வீட்டுல ஆரம்பிச்சு தெருவுல போய் திருச்சபைக்கு அங்கு சாட்சியா போய் நிறைய பெரிய சாட்சி இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு தேவர் பயன்படுத்த முடியாமல்
தேவனுடைய ஆவியானவர் இறங்குறதுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த இதெல்லாம் பார்க்கிறோம், மாம்சத்திற்கிறையே ஆவியின் கிரியர் ஆவியின் நடக்கும் போது அவர் அநேக காரியங்கள் நம்ம கொண்டு செய்ய முடியும். ஆண்டவர் ஆவியின்படி நடக்கிறவர்கள் நம்மளை அழைக்கிறார்ல, அப்படிப்பட்ட திருமதியில் ஆண்டவர் தாங்க சொல்லி நம்ம செய்யணும். ஜெபிக்கிறவர்கள் அது ஒத்திரிஸ் ஆங்கெஸ்ட் பாத்தீங்கன்னா அவன் 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 வின் பண்ணது பாத்தீங்கன்னா அதனுடைய மீனிங் வந்து அந்த இதுல ராஜாவோட நேம் போட்டிருக்கலான் கிருஷ்யதாயுமே அப்படின்னா டபுள் விக்கெட் அப்படி அவன் பேர் வந்து கருப்பு அப்படின்னா ரெண்டு விதமான அவன் இருந்த காரியத்தை எல்லாத்தையும் ஓவர்கம் பண்றது பேசுகிறார். கருப்பான பகுதியில ஆண்டவர் அவனை டெலிவர் பண்ணி அதுல மக்களை வெளியே கொண்டு வர பேக கிங்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதை பார்க்கணும். ஆண்டவர் தான் அவனை விட்டு விடுறாரு, நீங்க ஆண்டவர் தான் அவனை ரிலீவ் பண்றார். ஸோ எல்லாமே அவர் தான் செய்யறார். அப்போ வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் நம்ம மக்கள் என்ன செய்யணும்னா அதிகமா என்ன செய்து பாதிக்கிறது இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்து ஒவ்வொரு டிசிஷன்லயும் அதுக்கப்புறமா அகேன் விழுந்து போறது பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அந்த ஆண்டவர் சொன்னபடி ஃபுல்லா செய்யாம இருந்த காரணம் சின்ன சின்ன டிஸ்ஓபியன் தான் அந்த மக்கள்கிட்ட இருந்தது. அதே மாதிரி இக்னோர் தி காட்ஸ் வேல்யூ, ஆண்டவர் எவ்வளவு நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு முக்கியமானவர் தெரிஞ்சாச்சுன்னா மற்ற ஆண்டவர்கிட்ட அவன் போய் அந்த மாதிரி வணங்கிருக்கே மாட்டான். வேல்யூஸ் இக்னோர் பண்ண போயிடுச்சு, இன்அடிக்குவேட் ரிஃபர் அழுறாங்க மறந்துருப்புறாங்க, அதுக்கப்புறம் பார்த்து சேம் திங் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்காங்க. அதை பத்தி இன்சஃபிசியன்ட் லீடர்ஷிப், நல்ல ஒரு குவாலிட்டியான லீடர்ஷிப் இல்ல தலைமைத்துவத்துல இல்லாம 60 வயசு 75 வயசு ஆள பயன்படுத்துற அளவுக்கு சூழல் போயிடுச்சு. இன்ஸ்டன்ட் மெமரி லாஸ் மறந்துட்டாங்க ஆண்டவரை, உடனே உடனே மறந்துடுறாங்க. நல்லா ஆல் செட்டில்மெண்ட் ஆச்சு, காணல் வந்துட்டுமா செட்டில் ஆயிட்டோமா ஓகே அப்படின்னா ஆண்டவர் மறந்துடுறாங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராரு, ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவர் அந்த நல்லா போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவர் மறந்து போயிருப்பார் ஈஸியா இல்ல உடனே மறந்துற மாதிரி ஷார்ட்டா மறந்துற மாதிரி மறக்கிற ஒரு தன்மை இருக்குது. அதெல்லாம் நம்ம லைஃப் இருக்கான்னு சொல்லி பார்த்து ஜனங்கள் அடிக்கடி செய்யறத பார்க்கிறோம். அப்புறம் இல்லிட்ரஸி ஆண்டோட வார்த்தையே மறந்தாச்சு, அதுல அறியாத மக்கள் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஜெனரேஷன் இம்மாரல் ஜெனரேஷன் நம்ம சொல்லி பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட காரியத்துல இல்ல நமக்கு உதவி செய்யணும். ஒருவேளை இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டுக்கு வாசித்து பாருங்க, எபேசிய 4:17-20 உள்ள வசனங்கள், ஃபர்ஸ்ட் பீட்டர் 4:1-5 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து இதை மட்டும் வாசிக்கலாமா, எபேசிய 4:17-3 மட்டும் வாசிக்கலாம். எபேசிய 4:17 கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நடக்கிற மாதிரி நம்ம எதுவுமே நடக்க கூடாது. மற்ற எல்லாரும் நடக்கிறாங்க, நம்ம சுத்தி நிறைய பேர் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறதுக்கு போல நம்ம செய்வதற்கு அழைக்கப்படல. நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட், நம்ம முன்னாடியே பாத்தீங்கன்னா இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப அப்படியே கிடையாது. வேதக்காரங்க வேதத்தின்படி நடக்கிறவங்க அந்த ஒரு வார்த்தையும் மறந்து போச்சு, காணாம போச்சு இந்த மாதிரி வார்த்தை எல்லாம். அதுல சொல்லும் போதுல மற்ற எல்லாரும் எல்லா ஜாதியும் நம்ம கூட இருப்பாங்க, நம்ம சுத்தி இருக்கிறாங்க. இப்பமோ இன்னைக்கு நம்ம வந்து தனியா நம்ம பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கு இல்ல, ஆண்டவர் அப்படித்தான் உள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா அதுல நம்ம சம்திங் டிஃப்ரெண்டா இவங்க வித்தியாசமானவர்கள் அப்படின்னு சொல்லி வாழ்ற வார்த்தை வாழ்வதற்கு ஆண்டு அழைக்கிறார்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பீட்டர்லயே வாசித்து பாக்கலாமா, யாரா வாசிக்க 4:16 அந்த வாசனத்தை வாசிக்கலாம். வாசித்து நம்ம ஜோமணி பிடிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும்,
அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இச்சையின்படி வாழாமல் ஆண்டோட சித்தத்தின்படி வாழ்வதற்கு நம்ம மனசு வச்சு ஆண்டவரே ஒரு நாட்கள சுவாமி இந்த மாதிரி ஒத்துணைகள் போல எங்களையும் பயன்படுத்தும் ஆவியானவர் எங்கள் இறங்கும். இன்னைக்கு நிறைய பேர் மீட்கப்பட வேண்டியிருக்கு. நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்திலும் சரி இன்னும் அறியப்படாத மக்கள் மத்தியிலேயோ இதை ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து மூன்று தலைமுறைக்கும் அவன் ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை பார்க்கல வாழ்க்கை ஆண்டவரே இந்த தலைமுறைக்கு நம்ம தான் பொறுப்பு. நான் வாழ்ற என்னோட தலைமுறைக்கும் எனக்கு பின்வரி சந்ததிக்கும் நம்ம தான் பொறுப்பு இல்லை. இன்னைக்கு அதுதான் நம்ம வாஸ்தவம். நம்ம சாகாமல் பிழைத்திருப்பது கத்தோடைய வல்லமையை விவரிப்பது சந்ததிகளுக்கு அவருடைய வல்லமையும் சந்ததிக்கு அந்த மக்களுக்கு அவருடைய கிரியைகளை நம்ம சொல்வதுக்கு ஆண்டு அழைக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் தருப்படியாக நான் ஜெபம் பண்ணி நம்ம பிடிக்கலாம். ஆண்டு சமூகத்துல ஆண்டவரே நம்முடைய ஒரு ஒத்தனையில போல லைன் அப் ஆண்டவருக்கு என்று பலமாய் செயல்படுகிற ஒரு முதல் ஒரு நியாயாதிபதியாக எந்த ஒரு குற்றமும் அவர் மேல சாட்டப்படாத அவர் வாழ்வு முழுவதுமே ஆவிக்குரிய ரீதியிலே இல்ல ஆவியின்படியே நடத்தப்பட்ட ஒரு மகனாக கடைசி வரைக்கும் இருக்காருன்னு பாக்குறோம். அவரை கொண்டு அப்படிப்பட்ட மனிதர்ல மட்டும்தான் இல்ல அந்த அதுல ஏஜ் டிஃபரன்ஸ் பார்க்கல அவர் எதையுமே பார்க்கல. அவர் பார்த்தது எல்லாம் ஆண்டவருக்கு என்று அவர் சித்தத்தின்படி நடக்கிற மக்களை கண்டுபிடிச்சாரு. அவர் இவரால் செய்ய முடியும்னா அவங்க மேல ஆவியான இறங்கி செய்யறாங்கல்ல. இவ்வளவு ஆண்டவர் நம்ம அந்த மாதிரி பயன்படுத்துவதற்கு நான் அவன் சொத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எங்களையும் பயன்படுத்தும் சுவாமி. ஒருவேளை காணானியர் போன்று நிறைய சூழ்நிலை வாழ்ந்துருக்கிறோம். ஏன் நிறைய பேர் விடுவிக்க வேண்டியிருக்குது எங்களையும் பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியான எங்களை இறங்கி நாங்கள் போய் ஆண்டவரை எங்களை சத்திய வசனங்களை பேசும் போது ஆவியானுடைய வசனத்தினால அவர் தான் கிரியை செய்யணும்ல ஆண்டவர்கள் மேல பலமாய் இறங்கி கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து ஜெபித்து நம்ம முடிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த அருமையான ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாங்கள் ஆண்டவரே சுவாமி ஆலயங்களுக்கு கடந்து சென்று ஆண்டவரை ஆராதிக்க விட்டாலும் ஆண்டவரே இணையத்தின் மூலமாக ஆண்டவரே ஜெபத்தோடு ஆண்டவரே நம்முடைய வேதங்களை ஆண்டவரை கேட்க நீ தந்த கிருவைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமா இந்த நேரத்துல இந்த இணையத்தளத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய இயக்கங்கள் ஆண்டவரை ஆவல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய பாதத்திலே காலையிலே அமர்ந்திருந்து ஆண்டவரை இவனமாய் பிள்ளைங்களுக்காக தேசங்களுக்காக ஜெபிக்கும்படியான பாரங்களை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறப்பா. உண்மை சோத்திரிக்கிறோம். நல்ல சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் ஏற்படுத்தி தந்த வழிவாசல்களுக்காக நன்றி. சத்தியங்களை கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம்ப்பா. உண்மை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராகிய நீர் அப்பா நீர் இடைப்படுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா அந்த ஒத்தினியலுடைய ஆண்டவரே வாழ்க்கையை பெற்று நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க சுவாமி. கர்த்தாவே அந்த மக்களே நீர் வழி மக்களை எவ்வளவுமாய் ஆண்டவரே வழி நடத்தி வந்தீர். அவர்கள் மனம் திரும்பாதவர்களாகவும் மனம் திரும்பினவர்களாகவும் ஆண்டவரே மற்ற பாவத்தின் உலகத்துல வாழும்போது ஆண்டவரே அவர்களுக்கு ஒத்ததாகவும் ஆண்டவரே சுவாமி அவர்கள் செய்கிற பாவங்களோடு அழிந்து ஆண்டவரே தகப்பனே அப்பா சுவாமி ஆண்டவரே விக்கிரகங்களை அவருடைய விக்கிரகங்களை வழிபட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தாவே ஒத்தினுடைய வாழ்க்கையில நீர் அவனோடு கூட இருந்து உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே சுவாமி அப்பா அவனை நீர் கர்த்தாவே ராஜாவாக நீர் கர்த்தாவே அவனுக்கு வழிநடத்தத்தக்கதான வல்லமையை கொடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதன் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றதே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உமைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆவியை ஊற்றினதோடு மட்டுமல்லாதபடி கர்த்தாவே ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஆண்டவரே சுவாமி நீ அவனை ஆசீர்வதி
சக்தியர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவனோட மாய கத்தாவை எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவை நாங்கள் உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து கத்தாவை உங்களுடைய ஆவியின் வல்லமையினால ஆண்டவரை நாங்கள் நிறைந்து கத்தாவை உங்களுடைய காரியங்களை செய்வதற்கு இன்னும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தாவை. பரிசுத்த ஆவியானவர் கத்தாவை வரும்போதுதான் ஆண்டவரே சுவாமி நாங்கள் பலன் கொள்ள முடியும் ஆண்டவரே. மீதத்தில் அநேக வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது அவர்களை நீர் ஆவியினால் நிரப்பி வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். கடைசி வரை சாட்சி உள்ளவர்களாக உமக்கென்று இரத்த சாட்சிகளாக வாழ்வதற்கு நீங்க உதவி செய்த தேவன் அப்பா. அவனமாய் கத்தாவை எங்கள் ஒவ்வொருவருமே இந்த கால வேளையில் நம்முடைய பரிசுத்தாவின் அனுக்கிரகத்தை நீர் ஊற்றி நாங்கள் உமக்கென்று ஆண்டவரை கடைசி பரியந்தம் ஆண்டவரே சாட்சிகளாய் வாழ்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே ஒத்தினியோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருந்து கத்தாவை நாங்கள் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு நீங்க கிருபை செய்யும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஆமீன்.